பள்ளி மாணவிகள் நாலு பேரை பாலியல் சிக்கலுக்குள்ளாக்குறாரு. தகவல் கிடைச்சு நாங்க அந்த களத்துக்கு போறோம். என்னோட சொல்கோர்த்து களத்துக்கு மூணாவது முறையா ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் திரு உதயகுமார் அவர்கள் வழக்கறிஞர், சிவகங்கை மாவட்ட செயலாளர் ராம்கி வழக்கறிஞர், மதுரை மாவட்ட செயலாளர் தொடர் இனியவன் வழக்கறிஞர், நாங்க நாலு பேர் அந்த களத்துக்கு போறோம். நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவல் அந்த டிஎஸ்பிக்கு கிடைச்சது. நீலப்புலிகளுடைய மூணாவது வெற்றி நாங்க களத்துக்கு போகும் முன்னமே அங்க உறுதி செய்யப்பட்டது. ஆசிரியர் பாதுகாப்பா காவல்துறை ஒத்துழைப்போட கைது செய்யப்பட்டார். காரணம், நீலப்புலிகளுடைய தாக்கம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன தெரியும்ன்றது தெரிஞ்சது. அவங்க கைது பண்ணி அவரை காப்பாத்திக்கிட்டாங்க. எல்லாருமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல்வேறு ஒடுக்குதல் நடக்கப்படுது. எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லையா, எங்களுக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்கன்னா ஏங்கி நின்ற அந்த நிமிஷம் நான் பொதுச் செயலாளர் ஐயாவுக்கு போன் பண்ணி பேசும்போது இரவு மணி ஒண்ணு, அந்த நேரத்திலே ஐயா உடனே என்னுடைய தொடர்பு என்ன எடுத்தாங்க, தகவல் சொன்னேன், ஐயா களத்துல நம்ம தொப்புள்குடி உறவுகள் மழையிலையும் பாதிக்கப்பட்டு நீதி கேட்டு போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, தலைவர் தகவல் வந்த தலைவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதிகாலை தலைவருடைய வாகனம் அந்த போராட்டத்தை